கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த நல்ல வேளையிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள். தேவன் உங்களுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கண்ணிலே மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மனதுருகிற தேவன், மனதுருகிற கர்த்தர், இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பேசும்படியாய் அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி மூலமாய் உம்முடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னது போல இந்த வார்த்தையின்படி அநேகரை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரலோக பிதாவே, நீங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்து மகிமையுள்ள கர்த்தர் அதிசயங்களை ஆண்டவரை நீங்கள் செய்யும்படிக்கு உங்கள் பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் 11-12 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை, ஓபேத்துடைய வீட்டை, ஏதோமியனாகிய ஓபேத்துடைய வீட்டை ஆண்டவர் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டை மட்டுமல்ல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று 2 சாமுவேல் 6:11-12 வாசிக்கிறோம். அந்த கித்தியனாகிய ஏதோமில் உள்ள ஓபேத்துடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவன் ஒரு புறஜாதி மனுஷனாக இருந்த அந்த ஓபேத்து வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவனுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி 3 மாத காலம் இருந்ததுனால என் தேவன் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டை மட்டுமல்ல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது 1 மண்ணா வைக்கக்கூடிய பொற்பாத்திரம், 2 ஆரோனுடைய துளித்தக்கோள், 3வது தேவனுடைய வார்த்தையாகிய கற்பலகை இருந்தது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன செய்யாது, அது ஒளிந்து போகாது. ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததுனால, அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததுனால ஆண்டவர் வந்து ஏதோமியனாக ஓபேத்துடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக்கும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்குமே தவிர வேறு ஒன்று உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது. நன்றாக நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாய் செய்வார். அதுதான் 3 மாத காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை மறந்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு எங்கே இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பல பரிசுத்த வேதாம்தான் இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை எந்த வீட்டில் இருக்கிறதோ, இந்த வார்த்தை எந்த மனுஷருக்குள்ளே இருக்கிறதோ அந்த வார்த்தையை அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 4:4, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரீரத்துக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஆகாரம் தினமும் நீங்கள் வேதத்தை வாசிப்பதினால, வேதத்தை தியானிப்பதினால, வேத வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் எழுந்த அதை வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது நிச்சயம். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை படி ஜெபிப்பிறானால், அந்த தேவனுடைய வசனத்தை வைத்து ஜெபிப்பிறனா, அந்த வார்த்தைக்கு பெரிய வல்லமை இருக்கு, அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தை தான் நம்முடைய கையில் பாருங்கள். இந்த வார்த்தையை சிலர் சர்ச்சுக்கு போகும்போது சும்மா போவாங்க, அது தவறு. இந்த வேதத்தை யாரெல்லாம் சுமக்கிறார்களோ அவர்களை இந்த வேதம் ஆசீர்வதிக்கும்.
ரெண்டு சாமியில் 6:11-12 வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது தேவனுடைய வார்த்தை, மாரோண்டி துளித்த கோல், மன்னா வைக்கக்கூடிய பொற்பாத்தம் இருந்தது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கப் போகிறது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களை பரலோத்து கொண்டு போக முடியும். அந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களை சமாதானத்தை கொண்டு வர முடியும். அந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு உங்களை வியாதிக்கு பரிகாரியான கர்த்தர் என்று வசனத்தை அறிக்கை செய்வது, அதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். பிரியமான தேவ வார்த்தை கேட்குற தேவ ஜனமே, வேத வசனமா தேவனுடைய வார்த்தை சேர்ந்த வானமும் பூமி ஒளிந்து போகலாம், என் வார்த்தை ஒரு நாள், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழியாது. தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அதனால தான் 6:10 நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 6:6 1:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் 6:7-8 சொல்லப்படுகிறது. நீ வீட்டில் இருக்கும் போதும், நீ வீட்டில் படுத்திருக்கும் போதும், வீட்டில் நீ உட்கார்ந்திருக்கும் போதும், நீ வீட்டில் நடக்கும் போதும், நீ படுக்கைக்கு போகும் போதும், அவைகளை குறித்து பிள்ளைகளுக்கு கருத்தாய் பேசு என்று தேவனாய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு எங்கே போனாலும் டிவி சீரியல் சினிமா பார்க்குற மோகங்கள் அன்றைக்குமா அநேகர் இருக்கிறான். பிரியமான சகோதரனே, சகோதரி, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக இருக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ ஜனமார் கர்த்தருனை ஆசீர்வதிக்க முடியும். நீ சினிமா பார்க்குறதுனால, நீ சீரியல் பார்க்குறதுனால தேவன் கொடுத்த கிருபையை, தேவன் கொடுத்த தாளந்துகள் நஷ்டப்பட்டு போயிடும். தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த தாளந்துகள் நஷ்டப்பட்டு போயிடும். மறந்துடாதீங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. அவன் மனுஷன் 40 நாளை மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வானா பிழைப்பான். உபாகமம் 6:6 6:7-8 வசனத்தில் வாசிக்கிறோம், நீ உட்கார்ந்துருக்கும் போது சரி. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்களா, பிள்ளைகளுக்கு கருத்தாக வசனத்தை சொல்லி கொடுங்க. வசனம் அவர்களுக்குள்ளே இருக்குமானால், வசனம் அவர்கள் இறுதியமாய் கற்பலையில் எழுதி கொள்ள நீங்கள் இடம் கொடுங்க. பிள்ளைகளுக்கு சினிமா பார்க்குறத, சீரியல் பார்க்குறத நிறுத்த சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி எவ்வளவோ டிவியில் வருகிறது, அதை பாருங்கள். அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து போயிடாதீங்க. சங்கீத 119:67 வசனம் சொல்கிறது, தாவீதுமாய் சொல்லுதா, தாவீது சொல்லுதா, நான் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக வழி தப்பி நான் நடந்தேன், ஆனால் உபத்திரப்படுவதற்கு முன்பதாக நான் வழி தப்பி நடந்தேன், அதன் பிறகு சொல்ல நான் அவர் வார்த்தையை அவருடைய பிரமாணங்களை நான் காத்து நடந்தேன் சொல்கிறார். இன்னும் தாவீது சொல்ல, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. வேதத்தை ஒரு நாளைக்கு 13 அதிகாரங்களை வாசிங்க. இந்த வார்த்தை வேதம் சொல்கிறது, இந்த பூமியில் உள்ள சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு ஜீவன் தருகிறவர், ஜீவனுள்ள வார்த்தையை தான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த ஜீவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்கள், இந்த ஜீவனுடைய வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை வைத்து ஜெபிங்க. இந்த வார்த்தை உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். படிக்க தெரியாத 3 பேர், அவங்க சபையில் போதகர் இருக்கிறார், நல்ல ஒரு போதகர், அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தார், ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அவருக்கு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். தேவனுடைய வார்த்தை அவர் சுமந்ததுனால அந்த ஊழியக்காரரை கர்த்தர் சுமந்தார். அவருடைய எல்லா காரியத்திலும் ஆண்டுடைய கிருபை இருந்து தேவனுடைய வார்த்தை அந்த சபையை ஆசீர்வதித்தது, அந்த ஊழியக்காரரை ஆசீர்வதித்தார், அவருடைய ஆண்டவர் வார்த்தை அவரை உயர்த்தினது. இந்த 3 பேருக்கு பலிவிடுத்தியே போகாதவங்க, ஸ்கூல் பக்கமே போகாத 3 பேர், அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. என்ன ஆசைன்னா, இந்த பாஸ்டர் மட்டும் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காரா, எப்படி அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அதனால் நாமும் இங்கிலீஷ் படிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நல்லா கவனிக்க, உலகத்தில் உள்ள வார்த்தைகள் ஒன்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவங்க நினைத்தாங்க, ஒருவேளை ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு நாம் எங்கேயாவது வெளிநாட்டில் போய் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சால் வெளிநாட்டில் போய் பேசலாம், நமக்கு நிறைய பணம் வரும், அதனால் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் என்று. பிரியமானவர்களை, தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். இந்த ஏதோமியன் ஆகிய ஓபேத்துடைய வீட்டில் தேவனுடைய வார்த்தை இருந்து, உடன்படிக்கை பெட்டியில் இருந்த கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அவனை மட்டுமல்ல, அவனுடைய வீட்டாரையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே, உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். இந்த வேர்ட் ஆஃப் த காட், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அவர் தன்னுடைய வார்த்தையினால தான் அந்த உலகத்தையெல்லாம் படைத்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்போ பள்ளிக்கூடத்தை போகாத 3 பேர்,
அவங்களுக்கு ஆசை வந்து எப்படியாவது போய் இங்கிலீஷை பற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும், நாமும் நல்லா இந்த போதகரை போல் நாம் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும் வெளியில் அப்படின்னு சொல்லி அவர் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால தான் அவர் இப்படி ஆசீர்வதிக்கப்படுக்கான அவங்களுடைய எண்ணம். அப்போ மூன்று பேர் போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கேட்குறான். என்ன கேட்குறாங்க? நாங்கள் எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கொடணும் அப்படின்னா. அவன் கேட்டார், எதுக்கு அப்படின்னு கேட்டார். நான் வெளிநாட்டுக்கு போகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் மூன்று பேருக்கு மூன்று வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். நல்ல கவனிங்க, மூன்று பேருக்கு மூன்று வார்த்தைகளை. ஒருத்தனுக்கு சொன்னார் வீ த்ரீ அப்படின்னு, அவன் ராத்திரி பூரா படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் சொல்லணும். இன்னொருத்தனுக்கு என்ன சொல்லி கொடுத்தா ஃபார் மணி, இன்னொருத்தனுக்கு ஆல் ரைட். தினமும் மூணு பேர் ராத்திரி இங்கே மூணு வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டாங்க. அவன் சொல்லிட்டான் வீ த்ரீ வீ த்ரீ வீ த்ரீன்னு நினச்சிடான். பகலும் இரவுமாக சொல்லிகிட்டே இருக்கான் வீ த்ரீ வீ த்ரீன்னு. இன்னொருத்தனுக்கு ஃபார் மணி, அவனுக்கு எப்படியா பணம் சம்பாதிக்கிறான் ஃபார் மணி அப்படின்னு. அவன் ராத்திரி பூரா சொல்லிகிட்டே இருக்கான் ஃபார் மணி ஃபார் மணின்னு, இரவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், மறந்து போயிடக்கூடாது. இன்னொருத்தனுக்கு ஆல் ரைட், அவன் ராத்திரி பூரா சொல்லிகிட்டு இருக்கான் ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். இப்படி சொல்லிக்கிட்டு அவங்க மறுநாள் நடந்து வருகிறாங்க. அவன் ஒரு மறந்து விடக்கூடாது இந்த வார்த்தை என்பதற்காக அவன் சொன்னான் வீ த்ரீ அப்படிங்கிறான். இன்னொருத்தான் ஃபார் மணி, இன்னொருத்தான் ஆல் ரைட். அவங்க போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு பிணம் என்ன செய்யறது, ஒரு பாடி டெட் பாடி வந்து அந்த இடத்துல மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த போலீஸ்காரங்கெல்லாம் அந்த பாடி பக்கத்தில் வரான். அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க என்னப்பா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான் அவன் படித்தது என்னது வீ த்ரீ. அவர்கிட்ட சொல்லான் வீ த்ரீ அப்படிங்கிறான். இன்னொருத்தன் கேட்குறான் ஃபார் மணி, இன்னொருத்தன் கேட்டான் ஆல் ரைட் அப்படின்னு. பிரியமானவர்களே, அவங்க படித்த மூணே வார்த்தை அவங்களுக்கு எங்கே கொண்டு போச்சு? நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனையோ கர்த்தர் உங்களை கிருபையினால் உங்களை நடத்தி வருகிறாரு. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து போகிறாங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும், தேவனுடைய வார்த்தை உங்களை பரலோகத்து கொண்டு போக முடியும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தாவீது சொன்னான் தேவ வார்த்தையை காத்து நடக்கிறேன், இதற்கு முன்புதான் நான் வழி தப்பி நடந்தேன், இப்போதும் உடைய வார்த்தையை காத்து நான் என்ன செய்கிறேன் நடக்கிறேன் என்று சொல்கிறான். ரெண்டு நாளாகம் 32:8 சொல்கிறது தேவனுடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது. நீதிமொழிகள் 12:25 வாசிக்கிறோம், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 15:23 வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மற்ற 7:24 வாசிக்கிறோம், வார்த்தையின்படி செய்கிறவனோ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஏன்னைக்கு அவருடைய வார்த்தையின்படி இன்னைக்கு நிறையருடைய ஜெபம் கேட்கப்படலை? யோசித்து பாருங்க, நிறைய பேருடைய ஜபானிக்கு பரலோகத்துக்கு போகலை, அவங்க வீட்டு கூரையை கூட தாண்டலை. ஏன் நீங்கள் ஜபிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை வேத வசனத்தை வைத்து ஜபம் பண்ணுங்க. நீங்கள் ஜபிக்கும்போது ஆண்டவரை நோக்கி வேத வசனத்தை வைத்து ஜபிங்க, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேவனாய கர்த்தர் வார்த்தையினால தான் அந்த உலகத்தெல்லாம் படைச்சார். உங்களுக்குள்ளே உங்கள் இருதயமாறு கற்பலைகளை கர்த்தருடைய வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் சுமங்க, சர்ச்சுக்கு போகும்போது பைபிளை கொண்டு ஒவ்வொரு நாளும் 13 படிங்க. வேத வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் 24 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தை அதனாலே தான் தாவீது சொன்னால் சங்கீதம் 63:3 இந்த ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு நல்லது. ஜீவனுள்ள வார்த்தை வேத வசனம் அது ஆவியின் ஜீவனமாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இயேசு ஜீவன் தந்தார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாது. இந்த வேதத்தில் பிரம்மாண்டத்தில் சத்தியத்தில் இருக்கிற வார்த்தை தான் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும் முடியும். இந்த வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த வார்த்தை தான் அந்த ஏதோமையன் ஆகிய ஓபேத்துடைய வீட்டில் இருந்தபடியினால தேவன் அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலையும் உங்களுடைய இருதயமாகிய கற்பனை எழுதி கொள்ளுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னான், இவைகளை நிலை கால்களை எழுதுவாயாக. என்னத்தான் தேவனுடைய வார்த்தை. பிரியமான தெய்வ ஜனமே, நிலை கால்களை எழுதுவாயாக. நம்ம வீட்டிலேருந்து நல்லா பார்த்துருக்கோம், இங்கே
இயேசு என் வீட்டின் தலைவர். மலையாளத்தில் இயேசு வீட்டோட நாயகன்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு வீட்டுக்கு முழுவதும் அவர் தான் தலைவர். நம்ம கதவை பூட்டிட்டு தாக்கோலை சாவியை வெளியே எடுக்கணும், வீட்டு வாசலுக்கு அவர் அல்ல, வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும், அவர் தலைவராக இருக்க வேண்டும். பிரைஸ்லான், அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை கேட்குற அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்கிறார், அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒருவன் வைக்கோலினால் வீட்டை கட்டினான், ஒருவன் மரத்தினால் வீடை கட்டினான், ஒருத்தர் மணலினால் வீடை கட்டினான். பெருமழை பெய்தது, வெள்ளம் வந்துச்சு, மணலினால் கட்டின வீடு அழிஞ்சு போச்சு. அக்னி வந்தது, வைக்கோலினால் கட்டப்பட்ட வீடு, மரத்தினால் கட்டப்பட்ட வீடு எரிந்து சாம்பலாக போச்சு. பிரியமான தெய்வ ஜனமே, கண்மலை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட கட்டப்பட்ட வீடு உங்கள் வார்த்தை. அதனாலே தான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த பார்க்கிற வானம், இந்த பூமி ஒளிந்து போகும், இந்த சத்திய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. பிரைஸ்லார், அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை தான் கீர்த்தியனாகிய ஏதோம் ஓவியத்துடைய வீட்டில் இருந்துச்சு. அந்த உடன்படிக்கப்பட்டிருந்த அந்த ஓவியத்துடைய வீட்டை ஆசீர்வதித்த பிறகு, அதற்கு பிறகுதான் தாவீதுக்கு இவன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தான்னு சொல்லி மறுபடியும் தாவீது தன்னுடைய நகரத்துக்கு அந்த பெட்டியை கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, எத்தனையோ வீட்டில் பைபிள் இருக்கலாம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வாராங்களே தவிர வாசிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் வேதத்தை இருக்கிறபடினால வேதக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்குது. வேசக்காரராக இருக்கக்கூடாது, வேதக்காரர்களாக இருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தையை உங்கள் வீட்டு நிலைக்கால்களை எழுதுங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதயமாய கற்பலையில் எழுதுங்க. இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது 100 மடங்கு பலனை கொடுத்த போல இந்த வார்த்தை நல்ல பலனை கொடுக்கும். மறந்து போயிடாதே. அருமையான பிரியமானவர்களே, எனக்கு வேண்டிய ஒரு அருமையான சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க சண்டே ஸ்கூலில் ஒரு வார்த்தையை அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆசிரியர். அறியாதவர், ஆண்டவர் அறியாத, நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதி ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ ஒரே ஒரு வார்த்தை, சங்கீதம் 50:14-15 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவார். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்க படித்தாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தையை படித்தாங்க. வீட்டுக்கார் வந்து கப்பலில் மாலுமியாக இருந்தார். அவர் மாலுமியாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப நாளாக பணத்தின் மேலே ரொம்ப ஆசை. அவர் நிறைய மந்திரவாதிகளெல்லாம் போய் கேட்டு அவங்க சொன்னாங்க, 10,000 ரூபா கொடுங்க, நான் ஒரு தகடை செஞ்சு தரேன். இந்த தகடை கொண்டு போய் வச்சு உன் வீட்டில் என்னெல்லாமல் செய்ய, நீ 40 நாள் கழிச்சுன்னு உன் வீட்டை தேடி பணம் வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த தகடை 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வச்சுருக்கேன். மனுஷனுடைய வார்த்தை, 40 நாள் கழித்த பிறகு என்ன கொட்டும், பணம் வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லி. தேவன் உங்களுக்கு தராதது ஒன்று மனுஷனால் கொடுக்க முடியாது. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு தராத ஒன்று உலகத்தில் ஒன்றே கிடைக்காது. எல்லாம் ஜோதிகளின் பிதாவிடத்தில் தான் இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, வண்டு பூசை பண்ணி அவன் செய்தெல்லாம் சொல்லி பார்த்த மனைவிட்ட சொல்லிட்டு போனார், நீ எல்லாம் கரெக்டாச்சு, 40 நாட்கள் கழித்த உடனே இந்த அம்மாவை வந்து ஒரு 5-6 பிசாசு கழுத்தை நெரிச்சு கொல்ல போச்சு. இது வீட்டில் கடந்து அலறுது, சாக போகிற நேரத்தில் துடிக்கிறது, ஐயோ இப்படி ஆகிவிட்டது, பணம் வரும் என்று சொன்னார்களே, என் வீட்டில் 100,000,000 பணம் வந்து கொட்டும் என்று சொன்னார்களே, இப்போ பார்த்தா 5-6 பிசாசில் வந்து என்னை கொல்ல போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பணத்தீமையெல்லாம் ஆசைக்கு வேறாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் இருந்தால் கூட சந்தோஷம் இருக்காது. இந்த தேவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கிறது. ஏனென்றால் பவுல் சொன்னால் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிரும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் கட்டுகளை உடைக்க முடியும். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்த முடியும். ப்ரைஸ்லாட், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போது
ஐந்து ஆறு பிசாசுகள் உங்களை கொல்ல போது கழுத்தை பிடிச்சி நெரிச்சு. அந்த அம்மா பேர் ராமலட்சுமி. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நினைவு வந்தது, நம்ம சண்டே கிளாஸுக்கு போனோமே அப்போ அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த வசனத்தை சொல்லி சத்தமாக வீட்டில் அவங்கள போராடி கொண்டிருக்கிறது ஐந்து பொல்லாத ஆவிகள் சத்தமாக சொல்கிறாங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சத்தமாக கூப்பிடும் போது, வசனத்தை அறிக்கை பண்ணும்போது, இந்த வார்த்தையினால் தேவனை கூப்பிடுகிற போது, அந்த பிசாசு கையை பாருங்கள், கழுத்தெல்லாம் காயம், கையம் கையெல்லாம் காயம், அவ்வளவு போராடி அந்த வசனத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே, அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்த உடனே எல்லாம் விட்டுட்டு ஓடிச்சு. பேசலார் ஹலெலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை தான் அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, எனக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த தொலைக்காட்சியை பார்க்குற உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதும் நிச்சயம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையின்படி ஜெபிங்க, இந்த வார்த்தையின்படி வாழுங்க. திருவசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், திருவசனத்தை கை கொள்கிற பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கேளுங்க, அதன்படி நடங்க, அதை கை கொள்ளுங்கள், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தை. அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை, அந்த ராமலட்சுமி சகோதரிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது வார்த்தை, உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்க்குற யாவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எந்த மனுஷரும் கொடுக்க முடியாத ஒன்றை, எந்த ராஜாக்களால் கொடுக்க முடியாத, எந்த பிரபுக்களால் கொடுக்க முடியாத இந்த பிரமாணத்தை சுமக்கிறவங்க வாழ்க்கையில், இந்த பிரமாணத்தை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க, பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லார் கண்களையும் மூடி, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக இருக்கிற நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை சொல்லி, உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எதற்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்களோ என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள். உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், இன்றைக்கு அற்புதம் செய்வார். அந்த ஏதோமியனாகிய ஓபேத்துடைய வீட்டை, அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாண்டவர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிக்க போது கண்ணை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை, வேலைக்காக கோடி ஸ்தோத்திரமப்பா. இந்த தொலைக்காட்சியிலே ஆமை முன்பாய் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. பரலோக பிதாவை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஏதோமேனாகிய ஓபேத்துடைய வீட்டை உடன்படிக்கையை பெட்டி இருந்ததுனால அவன் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இந்த நாளிலே அந்த உடன்படிக்கை பெட்டியில் மண்ணா வைக்கக்கூடிய பொற்பாத்திரம், ஆரூண்டி துளித்தக்குள் தேவனுடைய கற்பலையிலுள்ள வார்த்தை இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த வேத வசனம் யாருக்கு இருதயத்தில் இருக்கிறதோ, யார் வீட்டில் இருக்கிறதோ, ஆமேன், அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை இவரை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய வார்த்தையுடைய பரலோகத்து கொண்டு போகட்டும். ஓராபாலா சந்தாலா ரிக்காரபா, ஆண்டவரை வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த வார்த்தை நானே உன் பரிகாரியான கர்த்தருன்னு சொன்னேன். இந்த வார்த்தையை யார் விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். வியாதியை தோல் உரிக்கிறோம், வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக லூக்கா 10:19 சொல்கிறது. சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பாய், சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த லூக்கா 10:19 யாரெல்லாம் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அந்தகார வல்லமையினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, நசிரேனாக இயேசுவை நாமத்தினால அவைகள் நீங்கி போகட்டும், அவைகள் நீங்கி போகட்டும். தரித்திர நிலைமையில் ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னேன். ஆதியாகமம் 12:2 அந்த வார்த்தையின்படி இவளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வெளிப்படுத்தல் 3:8 இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அநேகருடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அநேகருக்கு ஆமியான வாசல் திறக்கப்படட்டும், இந்த நாளில் திறக்கப்படட்டும். நசிரேனாக இயேசுவை நாமத்தினால எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலுக்கு திறக்கப்படட்டும். தேவனுடைய வார்த்தை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இன்றைக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. என்ன நிலைமையில் இருந்தால், ஒருவேளை அநேக காரியங்களை இழந்து போயிருக்கலாம், அநேக பிரச்சனையில் இருக்கலாம்,
கடன் பாரத்தில் இருக்கலாம். நீயோ கடன் கொடுப்பாய் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தையை மடி உங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பாங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ தேவன் ஒரு விஷயம் இறங்கி, ஆமேன், உன்னுடைய வார்த்தையின் மடி அவனுடைய விடுதலையாக்குங்கப்பா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலான்னு சொன்ன வார்த்தை மடி இவளை விடுதலையாக்குங்க, அற்புதம் செய்யுங்க. அப்படியே சேருக்க ஸ்தோத்திரம், ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி. உன்னுடைய வார்த்தை ஆமீன். ஏதோமியனாகிய ஓபேத்துடைய வீட்டில் இருந்தனால அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வீட்டையும் ஆசீர்வதித்தவள இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். கலர் பிளஸ் யூ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.